வணக்கம். உதயனின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் சுதர்ஷினி முத்தலிங்கம். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜெர்மனியில் வேலைவாய்ப்பு, உள்ளிருக்கப்படவுள்ள 2 மில்லியன் பணியாளர்கள். கோதுமை மாவின் விலை குறைப்பு. யாழில் விரலை வெட்டி மோதிரத்தை திருடிய நபர்கள். சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் உயர்மட்ட குழு இலங்கைக்கு விஜயம். யாழில் மாணவியின் தாக்குதலால் தலைதறி தோட்டமெடுத்த மாணவர். ஜெர்மன் தொழில் நிறுவனங்கள் காலியாக இருக்கும் பணியிடங்களை நிரப்ப திணறிக் கொண்டிருக்கும் நிலையில் நாடு முழுவதும் பல்வேறு துறைகளில் சுமார் 2 மில்லியன் பணியிடங்களுக்கு பணியாட்கள் தேவைப்படுவதாக கணக்கிடப்பட்டுள்ளது. செய்தியாளர் சந்திப்பொன்றில் பேசிய ஜெர்மன் தொழில்துறை மற்றும் வர்த்தக அமைப்பின் தலைவரான அகிம் ஜெர்க்ஸ் என்பவர், பணியிடங்கள் காலியாக இருப்பதனால் சுமார் 100 பில்லியன் யூரோக்கள் அளவுக்கு இழப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். ஆய்வாளர்கள் ஜெர்மனியில் உள்ள 22,000 நிறுவனங்களை ஆய்வுக்குட்படுத்திய போது அவற்றில் 10 நிறுவனங்கள் பணியாளர்கள் காலியிடங்களை நிரப்ப திணறிக் கொண்டிருப்பது தெரியவந்திருக்கின்றது. ஜெர்மனி பல ஆண்டுகளாகவே தொழில்துறை, விருந்தோம்பல் துறை, மருத்துவத்துறை மற்றும் கட்டுமானத்துறை போன்ற பல துறைகளில் பணியாளர்கள் தட்டுப்பாட்டை சந்தித்து வருகின்றது. கொரோனா பிரச்சினைக்கு பின் அந்த தட்டுப்பாடு மிகவும் அதிகமாகிவிட்டது. குறிப்பாக திறன்மிகு பணியாளர்களை கண்டுபிடிக்க நிறுவனங்கள் மிகவும் திணறிக் கொண்டிருக்கின்றன. தொழில்துறையில் உள்ள 58% நிறுவனங்களில் பணியாளர் தட்டுப்பாடு நிலவுகின்றது. இயந்திரங்கள் தயாரிப்பு மற்றும் தானியங்கி ஆகிய துறைகளில் உள்ள 1/2 நிறுவனங்கள் பணியாளர்கள் கிடைப்பதில் பிரச்சினை உள்ளதாக தெரிவித்துள்ளன. ஆகவே ஜெர்மன் சேம்பர் ஆஃப் கமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி எனும் ஜெர்மன் தொழில்துறை மற்றும் வர்த்தக அமைப்பு தொழிலாளர்களை மையமாக கொண்டு செயற்படும் புலம்பெயர்தலை எளிதாக்குமாறும் அரசை கேட்டுக் கொண்டுள்ளது. புறக்கோட்டை மொத்த விற்பனை சந்தையில் கோதுமை மாவின் விலை குறைந்துள்ளதாக வர்த்தக சங்கம் தெரிவித்துள்ளது. 1 கிலோகிராம் கோதுமை மாவின் மொத்த விலை 195 முதல் 200 ரூபாய் வரை குறைந்துள்ளது. இறக்குமதி செய்யப்படும் கோதுமை மாவின் கையிருப்பு அதிகரித்துள்ளமையே இதற்கு காரணம் எனவும், இதன் விலை குறைப்பை நீண்ட காலத்திற்கு எதிர்பார்க்க முடியாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழில் மோதிரத்தை எடுப்பதற்காக விரலை அறுத்த சம்பவம் ஒன்று பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது, யாழ்ப்பாணம் பருத்தித்துறை தம்பசிட்டி பூவக்கரை பகுதியில் நேற்று முன்தினம் மட்டக்களப்பைச் சேர்ந்த ஒருவர் தம்பசிட்டியில் உள்ள அவரது சகோதரரின் இல்லத்தில் தங்கியிருந்த போது வீட்டினுள் அத்துமீறி நுழைந்த கொள்ளையர்கள் மூவர் அவரின் கையில் இருந்த மோதிரத்தை கொள்ளையிட்டுள்ளார்கள். மற்ற மோதிரத்தை கழற்ற முடியாத நிலையில் கைவிரலை வெட்டி மோதிரத்தை கொள்ளையிட்டும் சென்றிருக்கின்றார்கள். இந்நிலையில் காயமடைந்த நபர் யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் உயர்மட்ட குழு ஒன்று இன்றைய தினம் இலங்கைக்கு விஜயம் செய்யவுள்ளது என தெரிவிக்கப்படுகின்றது. அவர்கள் ஜனவரி 18 வரை நாட்டில் தங்கி கலந்துரையாடல்களில் ஈடுபட இருக்கின்றார்கள். சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் சர்வதேச விவகாரங்களுக்கான துணை அமைச்சர் சென் ஜாவோ தலைமையில் இந்த குழு இலங்கைக்கு வர இருக்கின்றது. அவர்கள் நாட்டில் தங்கியிருக்கின்ற காலத்தில் இலங்கை அரசின் பிரதானிகள் மற்றும் உயர்மட்ட அதிகாரிகளுடன் கலந்துரையாடல்களில் திட்டமிட்டிருக்கின்றார்கள். யாழ்ப்பாணம் பிரபல பாடசாலை மாணவியொருவர் நடுவீதியில் பலரும் பார்க்கும்போது மாணவர் ஒருவரை கல்லால் எறிந்து துரதி துரதி தாக்கிய சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. யாழ்ப்பாண நகர பகுதிக்கு அண்மையில் நாவலர் வீதியிலேயே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பாக தெரிய வருவதாவது, பாடசாலை முடித்து சைக்கிளில் வீடு சென்று கொண்டிருந்த மாணவிகள் இருவரின் பின்னால் சைக்கிளில் வேகமாக வந்த மாணவர்கள் இருவர் ஒரு மாணவியை பட்டப்பெயர் கூறி கத்தியிருக்கின்றார்கள். இதனால் ஆத்திரமடைந்த மாணவி நடுவீதியில் சைக்கிளை விட்டுவிட்டு கற்களை எடுத்து மாணவர்களில் ஒருவரை துரத்தி சென்று தாக்கியிருக்கின்றார். மாணவி எறிந்த கல் மாணவனின் முதுகு பகுதியில் அணிந்திருந்த புத்தக பையில் பட்டு விழுந்திருக்கின்றது. மாணவியின் ஆக்ரோஷ தாக்குதலை அடுத்து மாணவன் நிலை குலைந்து ஓடி தப்பியிருக்கின்றார். அப்பொழுது அங்கிருந்த வர்த்தக நிலையத்தில் நின்றவர்கள் மாணவர்களை பிடிக்க முற்பட்ட போதும் அவர்கள் தப்பியோடியதாக தெரிய வருகின்றது. இந்நிலையில் பாடசாலை விட்டு மாணவர்கள் செல்லும் நேரத்தில் நடந்த இச்சம்பவத்தால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியதாகவும் கூறப்படுகின்றது.